வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மீண்டும் உங்களை முகநூல் நேரலை வாயிலாக சந்திப்பதில் சற்று ஆறுதல் அடைகிறேன். இன்றைக்கு 11வது நாள். இந்திய அரசு முழுஅடைப்பு அறிவித்து 10 நாட்களை கடந்துவிட்டோம். 11வது நாளையும் கடக்க இருக்கிறோம். இன்று காலை இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மிகுந்த எதிர்பார்ப்புடன் நாட்டு மக்கள் அவருடைய உரையை எதிர்பார்த்து காத்திருந்தோம். கடந்த 10 நாட்களில் கொரோனா வைரஸின் சமூக பரவல் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, மேலும் எஞ்சியிருக்கிற இந்த ஊரடங்கு கால அவகாசத்தை நாம் எவ்வாறு கழித்திட வேண்டும், இந்த நெருக்கடியான சூழலில் நாடும் மக்களும் சந்திக்கிற பல்வேறு சிக்கல்கள் குறித்தும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையில் ஏதேனும் குறிப்பிட்டு சொல்லுவார், வழிகாட்டுதல்களை வழங்குவார், நம்பிக்கையை தருவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வழக்கம்போல் அவருடைய உரை பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. முதல் முறையாக அவர் இது குறித்து உரையாற்ற அறிவிப்பு செய்ததும் நாடே மிகுந்த எதிர்பார்ப்போடு பிரதமரின் உரைக்கு காத்திருந்தோம். அந்த உரையும் நமக்கு ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருந்தது. ஒரு நாள் மக்களே தங்களை முன்னிறுத்தி தாங்களே முன்வந்து ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும் அல்லது முழு அடைப்பை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அறிவிப்பை செய்தார். ஜனதா கர்ஃப்யூ என்று ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அது ஒரு ட்ரையல் பேசிஸ், பரிசோதனை முயற்சி என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அத்துடன் அவர் மருத்துவ தளத்தில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஊடகத்துறையினருக்கும் இன்னும் இந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றி செலுத்தும் வகையில் அனைவரும் வாசலுக்கு வந்து அல்லது பால்கனிக்கு வந்து கைகளை தட்டி நன்றியை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போதே அது நெருடலாக இருந்தது. கும்பல் கூடக்கூடாது, ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இடைவெளி குறைந்தது 6 அடி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பை பிரதமர் செய்கிறாரே என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. நாம் எதிர்பார்த்ததைப் போல் அது நடந்தது. மக்கள் கொஞ்சமும் அச்சமில்லாமல் பீதிக்கு ஆளாகாமல் ஏதோ ஒரு விழாவை கொண்டாடுவதைப் போல அந்த நிகழ்வை இந்த ஒரு நாள் மக்கள் ஊரடங்கு அன்றைக்கு மாலை 5 மணி அளவில் அவரவருக்கு தோன்றியபடியெல்லாம் கைகளை தட்டினார்கள், மணி அடித்தார்கள், என்னென்ன செய்ய முடியுமோ அப்படி ஒரு கொண்டாட்டத்தை கடைபிடிப்பதைப் போல ஒரு விழாவை நடத்துவதைப் போல நடத்தினார்கள். அது முழுக்க முழுக்க
கொரோனா வைரஸுக்கு சாதகமான ஒரு நடவடிக்கை. அதாவது அது எளிதில் தொற்றுவதற்கு பரவுவதற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் மக்கள் அதை கடைபிடித்தார்கள். அதன் பின்னர் இந்திய அரசு 21 நாள் ஊரடங்கை அறிவித்தது. அப்போது தான் நமக்கு புரிந்தது அந்த ஒரு நாள் ஊரடங்கு எதற்காக என்றால், 21 நாள் ஊரடங்கு தேசிய அளவிலான முழு அடைப்பு என்கிற அறிவிப்புக்கான ஒரு முன்னோட்டம் என்று புரிந்தது. இப்போது இன்றைக்கு காலையில் பிரதமரின் உரை எல்லா ஊடகங்களிலும் ஒளிபரப்பானது. 10 நாளை கடந்த நிலையில் இந்த 10 நாளில் எந்த அளவுக்கு அரசின் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக அமைந்தன, பொதுமக்களின் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது, இதன் மூலம் இந்த நோய் பரவுதலை எந்த அளவுக்கு நாம் கட்டுப்படுத்தியிருக்கிறோம் அல்லது கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது, எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கிறதா அல்லது எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கிறதா போன்ற விவரங்களை பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடுவார் என்கிற எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இயல்பாக இருந்தது, எழுந்தது. எல்லாவற்றையும் விட இந்த 10 நாள் இடைவெளியில் அல்லது முழு அடைப்பு காலத்தில் எல்லா நடவடிக்கைகளும் பொருளாதார தளத்திலே முடங்கி போய்விட்டது. மாநிலம் விட்டு மாநிலம் போய் தங்கி பணியாற்றக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப முடியவில்லை. திரும்பியவர்கள் என்ன நிலைக்கு ஆளானார்கள், தேங்கியவர்கள் எத்தகைய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அந்தந்த மாநில அரசு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது, ஒரு பாதுகாப்பான தங்குமிடம், பாதுகாப்பான உணவு உடை போன்றவையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றனவா, இது எல்லோராலும் கேட்டு அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஆங்காங்கே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நமக்கு தகவல் தரக்கூடிய 1-2 சம்பவங்களை மட்டும்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மும்பையிலே மாட்டிக்கொண்டோம், மராட்டிய மாநிலத்திலே சிக்கியிருக்கிறோம், பீகாரிலே சிக்கியிருக்கிறோம், வாரணாசியிலே சிக்கியிருக்கிறோம் என்று தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், கேரளா மலப்புரத்திலே நாங்கள் ஓரிடத்திலே மாட்டிக்கொண்டோம் என்றெல்லாம் ஒரு சிலர் தொடர்பு கொண்டு நமக்கு தகவலை தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் சில தகவல்களை நம்மால் பெற முடிந்தது. இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். எனவே அந்தந்த மாநிலங்களை சார்ந்த மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் முழுமையான புள்ளி விவரத்தை தராவிட்டாலும் கூட, எந்த அளவுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த பணியாளர்கள், சிறு வணிகர்கள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த தகவல்கள் எதையுமே பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடவில்லை. எல்லா உற்பத்திகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா விதமான பணிகள் தொழில் தளத்தில், விவசாய தளத்தில், ஐடி போன்ற ஊடக தளங்களில், எல்லா இடங்களிலுமே பணிகள் தேக்கமடைந்து கிடக்கின்றன. இந்த 10 நாட்களில் எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது, எவ்வளவு பேர் வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில், வருமானம் இழந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி. எத்தனை பேருக்கு ஒரு வாரத்திற்கு உணவு வாங்கி வீட்டுக்குள்ளே சேமித்து வைத்து கொண்டு வாழ முடியும்? கோடிக்கணக்கான மக்கள் அப்படி பொருளை ஒரே நேரத்தில் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்தியாவில் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறது, பொருளாதார உத்தரவாதத்தை அளித்திருக்கிறது. நேற்று நான் சொன்னதைப் போல உலகத்தில் எந்த நாடும் எந்த அரசும் தன்னுடைய குடிமக்களிடத்திலே கொரோனா வைரஸை எதிர்த்து நடத்துகிற யுத்தத்திற்காக நிதி கேட்கவில்லை. ஆனால் இந்திய அரசு நிதி கேட்கிறது. என்ன இந்திய அரசிடம் அவ்வளவு பெரிய
பற்றாக்குறை இருக்கிறது. இந்திய அரசு ஏன் மக்களிடத்திலே இதற்காக நிதி திரட்ட வேண்டும்? இதுவரையில் மொத்தத்திலே 15,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற அறிவிப்பை தவிர வேறு எந்த அறிவிப்பும் கூடுதலான நிதி ஒதுக்கீடும் இல்லை. இந்திய அரசு பொருளாதார சவால் நெருக்கடிகளை இந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதை பற்றிய புரிதலை மக்களுக்கு சொன்னால்தானே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். கொரோனா நோய் தொற்றால் ஏற்பட்டிருக்கிற பீதி ஒருபுறம் இருந்தாலும், பொருளாதார நெருக்கடியால் சந்தித்து கொண்டிருக்கிற அவலங்கள் இன்னொரு புறம். ஆக ஒரே நேரத்திலே அரசு மற்றும் மக்கள் இரண்டு நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிக்கல். எனவே இந்த உரை பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அவருடைய அறிவிப்பு ஏமாற்றத்தை அளித்தது என்பதையும் தாண்டி நம்மை இன்னும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் அறிவிப்பு அமைந்திருக்கிறது என்பது தான் கவலைக்குரியதாக இருக்கிறது. April 5, அதாவது 2 நாட்களுக்கு பிறகு 9:00 10 நிமிடங்கள் கூட அல்ல, அல்லது 5 நிமிடம் அல்ல, 9 நிமிடங்கள். அது என்ன வரையறை என்று நமக்கு தெரியவில்லை. 9 நிமிடங்களுக்கு அனைவரும் வீட்டிலே மின் விளக்கை அணைக்க வேண்டும். வீதியில் இருக்கிற மின் விளக்குகளுக்கும் பொருந்துமா என்று தெரியவில்லை. 9 நிமிடங்கள் இந்தியா முழுவதும் மின் விளக்கை அணைத்தால் மின்சாரத்தை சேமிக்க முடியும் என்று கருதுவதா, மின் பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று நாம் தீர்மானித்துக் கொள்வதா, அல்லது இதன் மூலம் கொரோனா தொற்றை தடுத்துவிட முடியும் என்று நம்புவதா? இந்த நடவடிக்கையின் மூலம் பொருளாதார நெருக்கடிகளால் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று எடுத்துக்கொள்வதா? அந்த 9 நிமிடங்கள் மின் விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்திகளை ஏற்ற வேண்டும், அல்லது அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும். கொரோனா வைரசுக்கு எதிரான யுத்தத்தில் இந்திய மக்கள் 130 கோடி பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று உலகுக்கு உணர்த்த வேண்டும், அல்லது நமக்கு நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பிரதமர் இப்படி ஒரு நடவடிக்கையை அறிவித்திருக்கிறார் என்று நாம் நம்மை நாமே நியாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இது நியாயம்தானா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் ஒன்றை இதில் நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி ஒரு நாள் மக்கள் ஊரடங்கு அறிவித்துவிட்டு 21 நாள் தேசிய முழுவடைப்பை அறிவித்தாரோ, அதுபோல 9 நிமிடங்கள் மின் விளக்கை அணைத்துவிட்டு பழகுங்கள், இனி நீங்கள் மின் விளக்கே பயன்படுத்த முடியாத நிலை வரலாம், மின்சாரத்தை பயன்படுத்த முடியாத நிலை வரலாம், வீடுகளில் ஏசி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியாத நிலை வரலாம். ஏனென்றால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு இருக்கிறது. தனியார் மின் உற்பத்தி நிலையங்களாக இருந்தாலும், அரசு மின் உற்பத்தி நிலையங்களாக இருந்தாலும், அவற்றிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான பணிகள் நடக்கவில்லை. எனவே மின் உற்பத்தியில் ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது, நாமும் ஒப்புக்கொள்வோம். ஆகவே வரும் காலத்தில் மின்சாரம் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்கிற முன்னெச்சரிக்கையை ஒரு முன்னோட்டமாக பிரதமர் அறிவித்திருக்கிறாரோ என்றும் என்ன தோன்றுகிறது. அதற்கு நாம் பழகித்தான் ஆக வேண்டும். மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்த காலம் உண்டு. மின்சார பயன்பாடு இல்லாமல் வாழ்ந்த மக்கள் கோடானு கோடி பேர் இந்தியாவில் உண்டு. இன்றைக்கும் அப்படி இருக்கிறார். முழுமையாக மின்சாரம் பயன்பாட்டு உள்ள கிராமங்கள் என்பது 7%-க்கும் குறைவு என்று சொல்லப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில். அந்த அளவுக்கு மின்சார பயன்பாட்டை நுகர முடியாத மக்கள் இந்தியாவில் ஏராளம் இருக்கிறார்கள். அதனால் மின்சாரத்தை தடை செய்ய அரசு முடிவெடுக்குமே ஆனால் அது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒன்றாக இருக்கப்போவதில்லை. மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள்,
மாத வருமானத்தை பெறக்கூடிய அரசு பணியாளர்கள் அல்லது தனியார் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், வருமான வரி கட்டக்கூடிய வலிமை உள்ளவர்கள் வேண்டுமானால் அதனால் சற்று அதிர்ச்சி அடையலாம். ஆனால் மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கோடானு கூடி பேர், அவர்களுக்கு எந்த அதிர்ச்சியும் இதனால் ஏற்படப் போவதில்லை. எனவே பிரதமருடைய இந்த அறிவிப்பு மின்வெட்டு வரலாம், நெடும் அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்று இல்லாமல் நீண்ட நெடிய மின்வெட்டு வரலாம். ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் தான் மின்சாரத்தை பயன்படுத்த முடியும், இருபது மணி நேரம் பயன்படுத்த முடியாது என்கிற நிலை கூட வரலாம். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கான ஒரு முன்னோட்டமாக கூட இது இருக்கலாமோ என்று என்ன தோன்றுகிறது. எல்லாவற்றையும் தாண்டி கடந்த பத்து நாட்களில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை பிரதமர் செய்யவில்லை என்பது பெரும் ஏமாற்றத்தை தருகிறது. இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களில் இன்றைக்கு மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கிறது கொரோனா தொற்று பரவியது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அந்த பட்டியலிலே இல்லை என்கிற அளவுக்கு பின்னால் கிடந்தது. ஆனால் இப்போது இரண்டாவது இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது, டெல்லி மூன்றாவது இடத்திலே இருக்கிறது. இரண்டாவது இடம் இல்லை, மூன்றாவது முதலிடத்திலே இருந்த கேரளா இப்போது நான்காவது இடத்திற்கு போய்விட்டது. அப்படி என்றால் அங்கே குறைந்து விட்டது என்று சொல்வதை விட மற்ற மாநிலங்களில் அதிகரித்து விட்டது. மகாராஷ்டிராவிலும் தமிழ்நாட்டிலும் டெல்லியிலும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று சதவிகிதம் என்பது அதிகரித்திருக்கிறது. 300க்கு மேல் இப்போது தமிழ்நாட்டில் கடைசி புள்ளி விவரம், 300க்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று இருக்கிறது. இப்படி இந்த தொற்று பரவிக்கொண்டிருக்கிற சூழலில் 38 மாவட்டங்களில் 26 மாவட்டங்களில் கொரோனா தொற்று பரவியிருக்கிறது தமிழ்நாட்டில். இன்னும் மிச்சம் 12 மாவட்டங்களில் ஒருவருக்கு கூட கொரோனா தொற்று இல்லை. ஆகவே இந்த கொரோனா தொற்று 10 நாட்களில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. கடந்த 5 நாட்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படியே ஒரு மடங்கு உயர்ந்திருக்கிறது. அது சதவீத கணக்குப்படி சொல்லப்போனால் 102%. அதற்கு என்ன காரணம்? இந்த முழு அடைப்பு வெற்றிகரமாக நிகழவில்லை என்பதைத்தான் அது உறுதிப்படுத்துகிறது. இன்னும் நாம் அதை அலட்சியமாக பார்க்கிறோம் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த தொற்று சதவிகிதத்தின் உயர்வு நமக்கு உணர்த்துகிறது. நாக்பூரிலிருந்து ஒரு குழு நடந்தே தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். ஏனென்றால் போக்குவரத்து வசதி இல்லை. அப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என்று நாம் எச்சரிக்கை செய்தாலும் கூட வேறு வழியும் இல்லை. ஆங்காங்கே அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாட்டை அந்தந்த மாநில அரசு உடனடியாக மேற்கொண்டு அவர்களுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். பல தோழர்கள் எப்படியாவது எங்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு மும்பையிலே கோரேகான் பகுதி அம்பாவதி பகுதியில் தமிழ்நாட்டை சார்ந்த தோழர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், தோழர் ரவிக்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு வண்டி மட்டும் ஏற்பாடு செய்தால் போதும், காவல்துறை எங்களை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். அவர்களுக்கு நான் சொன்ன பதில், நீங்கள் அங்கேயே இருங்கள் என்பதுதான். அவரவர் இருக்கும் இடத்தில் அப்படியே இருந்தால் இந்த நோய் தொற்று பரவுவதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும், நமக்கும் வராமல் தடுத்து கொள்ள முடியும் என்பதுதான். இதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லண்டனில் இன்னும் இந்த இங்கிலாந்து தேசத்தில்
இந்த நோய் தொற்று வேகமாக பரவி கொண்டிருக்கிற நிலையில் 6 மாதங்களுக்கு அங்கே லாக்டவுன் நடக்கலாம், முழுவடைப்பு நடக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே இந்தியா அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் முடியும் என்று நம்மால் யூகிக்க முடியாது. ஆனாலும் நாம் நம்முடைய நலனை கருத்தில் கொண்டு இதற்கு ஒத்துழைப்பு நல்குவதை தவிர வேறு எதையும் நம்மால் செய்ய இயலாத ஒரு நிலையில் இருக்கிறோம். பிரதமரின் உரை மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இந்த நெருக்கடியான நிலையிலும் மதவாத சக்திகள் ஒருபுறம் இந்த கொரோனா தொற்று முஸ்லிம்களால் தான் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது என்கிற அவதூறுகளை பரப்புகிறார்கள். டெல்லியிலே தப்லீக் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு, தப்லீக் என்றால் பரப்புதல் என்று பொருள். அவர்கள் வாரந்தோறும் டெல்லி நிஜாமுதீன் என்கிற இடத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கான அழைப்பை விடுத்து அங்கே அவர்களின் இஸ்லாமிய பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது காலந்தோறும் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒவ்வொரு ஆட்சியின் போதும் அரசின் அனுமதியோடு தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து திட்டமிட்டு திடீரென்று நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அல்ல, வேறு உள்நோக்கத்தோடு நடத்தப்பட்ட மாநாடு அல்ல, அது மாநாடு அல்ல, அது ஒரு ஆன்மீக அமைப்பு, ஆன்மீக கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. நிகழ்ச்சிகளில் பங்கேற்க எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்தும் போயிருக்கிறார்கள், பல மாநிலங்களிலிருந்து போயிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் ஒரே வாரத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுவதில்லை. இந்த வாரம் தமிழ்நாடு கேரளா என்றால் அடுத்த வாரம் வேறு 2 மாநிலங்கள், அதுபோல வேறு அயல் நாடுகளிலிருந்து சிலர் என்று ஆட்களை தேர்வு செய்துதான் குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த மாநாட்டிலே அல்லது அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியும். 3 நாட்கள் அது நடக்கும். அதன்படி தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்பதற்காக 1000க்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு 1 முறை தான் தமிழ்நாட்டுக்கான கோட்டா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அப்படித்தான் அது தீர்மானிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்போது இந்த ஆண்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போனார்கள் என்றால் இனிமேல் அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் போக முடியும். அதிலே தேர்வு செய்யப்படுகிறவர்கள் மட்டும்தான் போய் அதிலே பங்கேற்க முடியும். சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நடக்கும். 3வது நாள் அதை முடித்து வைப்பார்கள். 21, 22, 23 முடிய வேண்டிய அந்த நிகழ்ச்சிக்கு இவர்கள் 21ஆம் தேதி போய் சேர்ந்திருக்கிறார்கள். 22ஆம் தேதி மக்கள் ஊரடங்கு என்று பிரதமர் அறிவித்தவுடனேயே முதல் நாளேயே அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அனைவரும் கிளம்புங்கள், உங்கள் மாநிலங்களுக்கு போய்விடுங்கள், இல்லை என்றால் இங்கேயே நீங்கள் முடங்கிவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று அந்த நிகழ்ச்சியை பாதியிலேயே முடித்து அவர்கள் அனைவரையும் விரட்டி அடித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் யாரும் இங்கே தங்கக்கூடாது, உடனே செல்லுங்கள் என்று. அப்படி அந்த நிகழ்ச்சியிலே கலந்துவிட்டு இங்கே வந்தவர்கள், அவர்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் என்னவென்று தெரியாது. அதிலே பங்கேற்றவர்களில் ஒரு சிலருக்கு நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து அரசு யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்களோ அத்தனை பேரும் சோதனைக்கு வாருங்கள், தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இது பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சத்தின் அடிப்படையிலே வேண்டுகோள் விடுத்தார்கள். தொடக்கத்திலே அது வெற்றிகரமாக நிகழவில்லை என்றாலும் கூட 1 வார காலத்திற்குள்ளாக அல்லது 10 நாட்களுக்குள்ளாக அனைவரும் முன்வந்து தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போனது உள்நோக்கமல்ல, அதில் கலந்து கொண்டதிலும் எந்த உள்நோக்கமும் இல்லை. யாராவது தங்களுக்கு தொற்று வரட்டும் என்று துணிச்சலாக போய் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. அதேபோல் அவர்கள் எல்லோருக்கும் பரவ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அதை மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றாலும் இல்லை. ஆனால் சில மதவாத சக்திகள் திட்டமிட்டு அவர்கள் ஏதோ உள்நோக்கத்தோடு செய்ததை போன்ற ஒரு அவதூறு பரப்பப்படுவது உள்ளபடியே வேதனைக்குரியது. அதை தாண்டி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாள்தோறும் ஒரு பகவத்கீதையை படியுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். ஒருவர் ராமாயண மகாபாரதம் பாருங்கள் என்று இன்னொருவர் சொல்லுகிறார். இந்த நெருக்கடியான சூழலில் உலகமே மாந்தர் குலத்தை, மனித குலத்தை காப்பாற்றுவது எப்படி என்று போராடி கொண்டிருக்கிறது. அறிவியல் ரீதியாக
போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆய்வகங்களில் கிடக்கிறார்கள். தடுப்பு மருந்து கண்டறிவது எப்படி, சிகிச்சை மருந்து கண்டறிவது எப்படி, உலகம் முழுவதும் எப்படி கட்டுப்படுத்துவது, விமான போக்குவரத்து நின்றுவிட்டது, டீசல் பெட்ரோல் போன்றவை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சேர முடியவில்லை, பல நாடுகளில் விவசாய உற்பத்தியே கிடையாது, அனைத்தும் 100% இறக்குமதி செய்தாக வேண்டும், இறக்குமதி செய்யாவிட்டால் அந்த நாட்டில் முடக்கம், அனைத்து தலங்களிலும் முடக்கம் ஏற்பட்டுவிடும். ஆகவே உலகமே முடங்கி கிடக்கிற சூழலில் எப்படி மறுபடியும் இயங்குவது, ஒரு புனரமைப்பு செய்து கொள்வது, மறுபடியும் மனித குலம் எப்படி தலை நிமிர்வது என்கிற ஒரு போராட்டத்தில் எல்லோரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது, இங்கே நாம் மறுபடியும் பழமைவாத கருத்துக்களுக்குள்ளே போய் நம்மை மூழ்கடித்து கொள்ளக்கூடிய நிலை, ஒரு சிலர் கோமியம் குடியுங்கள் சரியாகிவிடும், வைரஸ் தொற்று பரவாது என்ற கருத்துக்களை பரப்புகிறார்கள், ஒரு சிலர் ராமாயணம் பாருங்கள் மகாபாரதம் பாருங்கள் என்று கருத்துக்களை பரப்புகிறார்கள். இதுவெல்லாம் ஒரு ஆறுதலுக்காக அல்லது நம்பிக்கைக்காக சொல்லப்படுகிறது என்றாலும் கூட, நாம் இதையெல்லாம் கடந்து மதம் சாதி என்கிற வரம்புகளை தாண்டி உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்காகவும் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை எப்படி பரந்ததாக அமைய வேண்டும், இதுதான் மிக முக்கியமானது. ஆக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஆட்சியாளர்களே நேரடியாக ஈடுபட வேண்டும். அறிவியல் சார்ந்து மக்கள் சிந்திக்க பழக வேண்டும். அறிவியல் சார்ந்து மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இந்தியாவிலே எப்படி மருத்துவ ரீதியாக அல்லது அறிவியல் ஆய்வு ரீதியாக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் பிரதமர் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் 2 நாட்களுக்கு முன்பே வேண்டுகோள் விடுத்தோம். மத்திய மாநில அரசுகள் கடந்த 1 வார காலத்தில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, எந்த அளவுக்கு நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்கான செயல்திட்டம் என்ன என்பது குறித்து ஒரு அறிக்கையை, வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். அப்போதுதான் மக்களிடையே உளவியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கிற அச்சம் விடுபடும், ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு என்பது ஏற்படும் என்று கேட்டுக்கொண்டோம். பிரதமருடைய தொடர்ச்சியான 3 உரைகளும், நாட்டு மக்களுக்காக அவர் ஆற்றிய உரைகளும் உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. வீதிகளில் குரங்கை வைத்து கொண்டு குரங்குக்கு ஆணையிடுகிற காட்சிகள் நாம் பார்ப்போம். குரங்கை வைத்து ஆட்டம் போடுகிறவர்கள் கையை தட்டு வணக்கம் போடு, குட்டிக்கரணமடி என்றெல்லாம் சொல்லுகிற போது அந்த குரங்கு அப்படியே ஆடும். ஒட்டுமொத்த 130 கோடி குடிமக்களையும் அப்படித்தான் நம்முடைய பிரதமர் நினைக்கிறாரோ என்று எண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. கைகளை தட்டுங்கள், கைகளை தட்டுங்கள் என்று சொன்னார். ஏன் கைகளை தட்டச் சொல்கிறார், கைகளை கழுவுங்கள் என்று சொன்னால் அது அறிவியல் பூர்வமானது. கைகளை தட்டுங்கள் என்று சொல்லுவது நன்றி சொல்லுவதற்கான ஒரு அடையாளம் என்ற ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது. இப்போது 9 நிமிடங்கள் மின் விளக்கை இணைத்துவிட்டு வீதிக்கு வாருங்கள், விளக்கு ஏற்றுங்கள், இதில் என்ன லாஜிக் இருக்கிறது என்று நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. டிமானிட்டைசேஷன் திடுமென தொலைக்காட்சி முன்னால் தோன்றி பிரதமரே அறிவித்த ஒரு அறிவிப்பு, அது எந்த சட்ட வரம்புகளுக்கும் உட்பட்ட ஒரு நடவடிக்கை அல்ல. ஆகவே இந்த நாடு எங்கேயே போய் கொண்டிருக்கிறது என்கிற அச்சம் அப்போதே நமக்கு மேலிட்டது. இதுவரையில் இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த பிரதமரும் கேபினட்டோடு கலந்து பேசாமல் அல்லது நாடாளுமன்றத்தில் பேசாமல் இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான முடிவை எடுத்ததே இல்லை, வரலாற்றிலே கிடையாது. எந்த ஒரு எதேச்சதிகார நாட்டில் கூட இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த அறிவிப்பு எப்படி நமக்கு ஒரு கோமாளித்தனமாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். அதனால் எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பை இந்த தேசம் சந்தித்து கொண்டிருக்கிறது, ரூபாயின் மதிப்பு எந்த அளவுக்கு அதர பாதாளத்தில் சரிந்து கிடக்கிறது, உலக அரங்கில் இந்தியா மறுபடியும் பொருளாதார ரீதியாக வலிமை பெற்று தலை நிமிருமா என்கிற கேள்விக்குறி எழுந்துள்ளது.
அதுபோல் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் அறிவியல் பூர்வமான சில அறிவிப்புகளை, ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளை மக்களும் சேர்ந்து இந்த அறிவியல் ரீதியான யுத்தத்திற்கு தயாராகக்கூடிய அளவுக்கான நம்பிக்கை தரும் அறிவிப்புகளை பிரதமர் செய்வார் என்கிற எதிர்பார்ப்பு நீர்த்து போய்விட்டது. குட்டிக்கரணம் போடுங்கள் என்று அடுத்து பிரதமர் அறிவிப்பாரோ என்கிற ஒரு ஐயம் எழுகிறது. பிரதமரை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எந்த லாஜிக்கோடும் இதை பொருத்தி பார்க்க முடியவில்லை. எதற்காக இது என்கிற ஒரு தர்க்க ரீதியான பதிலை நம்மால் காண முடியவில்லை. ஆனாலும் ஒத்துழைப்போம், நாட்டுக்காக, நமக்காக, ஒட்டுமொத்த மனித குலத்தின் பாதுகாப்புக்காக. இந்த நோய் தொற்று அதிவேகமாக பரவுகிறது, ஆட்களை கொள்ளுகிறது என்பதற்கான அடிப்படை அறிவியல் காரணங்கள் பல வகைகளிலும் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் நாம் இனியும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்குள் நாம் இறங்கிவிட்டோம் என்று யாரும் கருத வேண்டாம். ஆனால் இந்த புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. நான் நேற்று சொன்னதைப் போல மக்களை சந்திக்க வேண்டும், கட்சி தோழர்களை சந்திக்க வேண்டும் என்கிற பதைப்பு எனக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு அது பாதுகாப்பானது, அதாவது எனக்கு பாதுகாப்பானது என்றல்ல, பொதுமக்களுக்கு சந்திக்கிற போது பொதுமக்களுக்கே அது இடையூறாக அமையும் என்பது தான். அதனால்தான் எல்லோரும் ஸ்டே ஹோம் என்கிற அறிவுறுத்தலுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறோம், வீட்டிலேயே இருங்கள். இந்த நிலையில் தொகுதிக்கு செல்ல வேண்டும் அல்லது மற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், தோழர்களோடு உரையாட வேண்டும், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பதைப்பு எனக்குள் இன்னும் இருக்கிறது. ஊரே கொரோனாவை பற்றிய அச்சத்தின் பீதியில் இருக்கிற போது தனிமையில் எப்படி நமக்கு அமைதி கிடைக்கும்? நான் எங்கோ ஒரு இடத்தில் தனிமையில் இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றெல்லாம் சிலர் எண்ணக்கூடும். தோழர்கள், இப்போதாவது இந்த தொல்லைகளிலிருந்து, இடையூறுகளிலிருந்து கொஞ்சம் அமைதி கிடைத்திருக்கும், ஆகவே அவருக்கு ஒரு நிம்மதி இருக்கும் என்றெல்லாம் கருதலாம். ஆனால் அப்படி ஒரு நிலை உளவியல் ரீதியாக இல்லை. ஒவ்வொரு நொடியும் உலகம் முழுவதும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவில் எப்படி இந்த கொரோனா ரீதி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பதற்றம் எப்போதும் இருக்கவே செய்கிறது. அந்த அடிப்படையில் தான் உங்களோடு நான் இந்த நேரலை தொடர்பில் இருக்கிறேன். துணிவாக இருங்கள். துணிந்து அறிவியல் ரீதியாக இந்த கொரோனா தொற்றை எதிர்த்து நடக்கிற யுத்தத்தில் பங்கேற்போம். விலகி இருப்பதுதான் பங்கேற்பதன் ஒரு நடவடிக்கை. அதாவது விலகி இருப்பதுதான் களத்தில் நிற்பது. இந்த களத்தை பொறுத்தவரையில் ஒருவருக்கொருவர் இடைவெளி தருவது, இது சமூக இடைவெளி என்று நாம் சொன்னாலும் உள்ளபடியே சொல்லப்போனால் இது இண்டிவிஜுவல் டிஸ்டன்சிங், தனிநபர் இடைவெளி. பொது இடங்களில் கூடக்கூடாது என்பதனால் இதை சோசியல் டிஸ்டன்சிங் என்று நாம் சொல்லப்படுறோம். ஆனால் இண்டிவிஜுவல் டிஸ்டன்சிங் என்பதுதான் இதில் மிக முக்கியமானது. ஆகவே விலகி இருத்தலே பங்கேற்பு என்பதை நாம் உணர்வோம். கொரோனா வைரஸை முறியடிக்கும் வரையில், அதனை கட்டுப்படுத்தும் வரையில் நாம் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.